வணக்கம் வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் நாங்கள் மூணு பேர் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே இந்த விளாக் பிடிக்கும் நம்புகிறேன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க இன்னைக்கு கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம் ஆஸ்டின் மோசஸ் அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் நியூட்ரலாக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே ஃப்ரான்சஸ் ஃப்ரான்சஸ் அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் டெய்லி ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஹர்சிவ் ராமா அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் குல்ஃபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மூணு வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காகவே நாள் நான் குலாப் ஜாமுன் ப்ரிப்பர் பண்ணிட்டேன் எம்டிஆர் ஜாமுன் ரெடி மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் குலாப் ஜாமுன் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாத மாதிரி நல்ல வந்து உடச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்டிக்கி நேச்சராக இருக்க மாதிரி குலாப் ஜாமுனுக்கு மாவு பசிஞ்சிக்கணும் ரொம்ப ஹார்டாக பசிஞ்சிட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் உள்ள வந்து சுகர்

குலாப் ஜாமுன்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டே சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க உள்ள ரெட் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஏன் இது மாதிரி ரெட் ஃபுட் கலர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஸ்க்குலாம் ப்ரிப்பர் பண்ணுறப்போ குலாப் ஜாமுன் கலரே நல்லா ரெட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் உள்ள ப்ரேக் பண்ணி பார்த்தாலும் உள்ளேயும் உங்களுக்கு ரெட் கலர் இருக்கும் ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் எல்லா குலாப் ஜாமன்ஸும் சேர்த்தாச்சு இந்த சுகர் சிரப்பில் இது எயிட் டு டென் ஹவர்ஸ் ஆச்சு ஊறணும் ஸோ இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக நான் வாங்கின சில டெக்ரேஷன்ஸ் ஐட்டம் இவங்க நேம் வந்து ரியா பார்ட்டி சப்ளைஸ் சென்னையில் தான் இருக்காங்க இவங்க சென்னை மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு கொரியர் பண்ணுவாங்க நான் சென்னை அப்படிங்கிறதுனால எனக்கு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி வருது உங்களுடைய டிஸ்ட்ரிக் பொறுத்து ஏரியா பொறுத்து கொரியர் சார்ஜஸ் வேகலாம் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டி பேனர்ஸ் அதுக்கப்புறம் ஃபாயில் பலூன்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு மட்டும் இல்லை நம்ம திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணுறமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அவங்களோட கார்டையுமே உள்ளே கொடுத்துருந்தாங்க வர நவம்பர் என் பையனோட பர்த்டே இருக்குது ஸோ அவன் டெக்கரேட் பண்ணுற மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நான் வாங்கினேன் திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரிஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இவங்களோட மொபைல் நம்பரை எனக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சேட் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டீலைட் கேண்டல்ஸ் நான் வந்து லாவெண்டர் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட லாவெண்டர் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டென் பீசஸ் டீலைட் கேண்டல்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு கேண்டில் ஹோல்டரும் வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வச்சு டெக்கரேட் பண்ண இருக்கும்னு வாங்கியிருக்கேன் இதோடய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் பட் எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்தாங்க டென் பீஸ் ரியா பார்ட்டி சப்ளைஸ்க்கு பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அதுலேயே அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸோட பிக்சர்ஸும் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்இடி கேண்டில்ஸ் பின்னாடி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு ஆன் பண்ணிட்டிங்கன்னா அழகா க்ளோவாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேர்னலாம் ஸோ எங்கே தேவையோ அங்கே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன் அதில் இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா கேண்டல் மெல்டாகிற மாதிரி ஷேப் இது எனக்கு பேர்ஸலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் வாங்கிக்கிட்டேன் இந்த மெல்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க சைஸ் வந்து நார்மல் எல்இடி கேண்டில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் நார்மலான கேண்டில் வச்சு உங்கள் பார்ட்டிஸை டெக்ரேட் பண்ணுறீங்கன்னா அது மெல்ட் ஆகும் ஹாட்டாக இருக்கும் ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது மாதிரி எல்இடி கேண்டல்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் வச்சு பார்ட்டிஸாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நார்மல் எல்இடியில் ஃபைவ் பீசஸும் மெல்ட்டரில் ஒரு பீஸும் நான் வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டர் லைட் ஸ்டார் ஷேப்பில் வாங்கிக்கிட்டேன் ஏன் நான் பேட்ரி ஆப்ரேட்டர் வாங்கிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளக் பண்ணுற மாதிரி வாங்கினோம்னா டேபிளை அங்கே வச்சு தான் நம்ம டெக்ரேட் பண்ண முடியும் பட் இது மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ பேட்ரி போட்டுவிட்டால் இது மாதிரி தான் க்ளோ ஆகும் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணல பார்ட்டி எப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுவிட்டேன் நான் ஆக்சுவலாக மல்டி கலர் கேட்டேன் வார்ம் வாம்லேட்டாக இருக்குன்ட்டாங்க சரி ஓகே ரெண்டுமே வாம்லேட்டாக இருக்கட்டும் எல்இடி கேண்டல்ஸும் சீரியல் லைட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டார்டைப் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் பார்ட்டிஸ்க்கில் இது மாதிரி வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அழகாவும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்காக நான் கிஃப்ட் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிவிட்டேன் குவாரண்டைன் டைமில் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாங்க கிஃப்ட்டு கூட நம்மளால் ஒரு சர்ப்ரைஸாக வாங்க முடியலை பட் நான் கிஃப்ட் வாங்கிட்டேன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா கொரியர் பாய் வந்து வர்றது போகுமா இருந்ததுனால நீ வேணா ஒன்று தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க என்னென்ன தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப திங்க் பண்ணி தான் அதை ஆர்டர் பண்ணேன் இதெல்லாமே நான் திங்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கு எனக்கு நியர்லி டென் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பிஃபோர் இதெல்லாமே வந்துருச்சு எம்பி அவங்களோட நேம் அப்புறம் என்னோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சிறப்ப எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷனாக வேட்டியே கட்ட மாட்டாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து வேஷ்டி கட்டணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த பிக்சரை சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாங்கள் மூணு பேர் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வச்சுக்கிட்டு என் பையனுக்கு பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு என்னம்மா வச்சிருக்கீங்க அது இதுன்னு ரொம்ப கேக் ஆன் ஆரமிச்சுட்டு என்கொயர் பண்ண ஆரமிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இதை பார்த்தனே இது வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க அவங்களோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க நம்ம பிடிச்சது கேட்டுட்டோம்னா அவங்க உடனே இது பண்ணி கொடுத்துருவாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் எனக்கு வந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது ரேட்டை விட அழகாக இருக்குது அப்படிங்கிறதான் என் மைண்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நடந்தது பார்த்தீங்கன்னா முந்தின நாள் செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் ஈவினிங் அந்த டைமில் என்ன கேக் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேக் சாக்லேட் ரஃபுல் கேக் என்கிட்ட அவனில் இல்லைங்க கடையில் தான் எக்லஸ் கேக் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எனக்கு எக்லஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கோட டேஸ்ட் நான் கூட இருந்தேன் ஃபஸ்ட் டைம் சாக்லேட் ரஃபுல் கேக் ட்ரையல் பார்க்குறோமே நல்லா இருக்குமானு பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு கரெக்டாக பண்ணிடுவோன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் எனக்கு ரொம்ப இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேக்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்க பிளாகாக இருக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சக்கோட் ரஃபுல் கேக் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லைங்க என் தங்கச்சி தான் சாப்பிட்ருக்கா அவட்ட கேட்ட சஜெஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி ஓகே அப்போ கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் ட்ரையல் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பிளான் பண்ணேன் பட் போன பர்த்டேக்கே ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியாச்சு கொஞ்சம் வித்தியாசம் ஏதாச்சும் பண்ணுவோம்ட்டு தான் இது மாதிரி பண்ணேன் ரொம்ப ஈஸியாகவே கேக் செஞ்சுட்டிங்க ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேறு மாதிரிலாம் ட்ரையல் பார்த்தே எல்லாமே சொதப்பிடுச்சு அதில் எனக்கு நியர்லி டூ ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு ஓகே நம்மளுக்கு தோன்றதை டெக்கரேட் பண்ணுவோம் நம்ம இதை பார்த்து டெக்கரேட் பண்ணுறதுனால தப்படி ஆகுது போல அப்படின்ட்டு நானாவே யோசிச்சு டெக்கரேட் பண்ணதான் இது நான் பிளான் பண்ணதை விட இந்த டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்னொரு ஒரு பெரிய கொடுவை பார்த்திங்கன்னா குவாரண்டைன் டைம்னால் அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க அதோ ஒரு பெரிய பிரச்சனை ஃபோட்டோமே அவங்க மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணுவேன் ஏன்னா ஐஃபோன் அப்படிங்கிறதுனால கிளாரிட்டி நல்லாயிருக்கும் தம்மையில் பிக்சர் மட்டும் அவங்க மொபைலில் தான் ஷூட் பண்ணுவேன் அதையே அவங்க பார்த்துட்டாங்க சரி பரவாயில்ல டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன் நம்ம ஹஸ்பண்ட் பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை நம்ம பசங்க பர்த்டேவாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று நம்ம பார்த்து பண்ணுறப்ப அதோடய ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ நம்மளோட பாடி பெயின் இருந்தாலும் அதோட ஃபீல் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க நீ பேசாமல் வெளியே கேக் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏ எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்னு பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பர்ஸ்னலாக அவங்களுக்காக நான் கேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப கேக் அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க ஃபைனல் டெக்ரேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேக்கோட வீடியோ தனியாகவே நான் ஷூட் குடி சீக்கிரமே சேனல் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நான் அப்லோட் பண்ணிடுறேன் குடி சீக்கிரமே கேக்லாம் செஞ்சு முடிக்கவே டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிகிட்டே ஆயிடுச்சு நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் ஆல்ரெடி கிரேவி ப்ரிப்பர் பண்ணிவிட்டேன் கடை சாப்பிட்டுட்டு நைட்டு தான் நான் எப்போயுமே முந்தினால் நைட்டு தான் எல்லாமே பண்ணேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போன வீடியோலேயே நைட்டு தான் கேக் கட் பண்ணோம் நாங்கள் மூணு பேர் தான் ரொம்ப இருந்துச்சு இந்த தருணம் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க அந்த சின்ன குழந்தையான்னு கேட்டாங்க எனக்கு என்னமோ தெரியல இந்த தடவை நான் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஓன் மணியில் என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட் இயர் எப்படி கடவுள் கொடுக்க போகிறாரோ தெரில ஸோ இந்த இயர் நான் நானே பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் எல்லாமே பண்ணினேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பர்த்டே டைம் சரியா முந்தின நாள் அதாவது டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் நைட் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க நான் கரெக்டாக டுவெல் ஓ கிளாக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் எப்போயுமே நான் நைட் தான் கட் பண்ணுவோம் அதுக்காக என் பையனை ஹஸ்பண்டே வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டேன் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன் போங்க அப்படின்ட்டு அவங்க கீழே கார்பக்கிங்களில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க நான் சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு இது வந்து அங்கங்கே ஹேங்கிங்ஸில் நாங்கள் போட்டிருப்போம் இந்த பிளாஸ்டிக் லீவ்ஸ் வந்து ஸோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணால் என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபேன் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் ஆச்சதுனால ஓடி போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இதுக்கு மேலே ஸ்டார் லைட்ஸ் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கும் கொஞ்சம் நேச்சுரலாஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீவ்ஸுக்கு மேலே நான் வந்து ஸ்டார்லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ஃபீலிங் ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் நான் ஒர்க்குக்கே போகல மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஒர்க்கு போலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஸ்கூல்லேயே எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு கிடச்சிட்டு நான் ஒரு டூ மந்த்ஸ் சேல்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி தருவாங்கன்னு தெரியாது அதோ ஸ்கூலில் ஸோ அந்த சேலரியில் என்னால் முடிஞ்சளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஹஸ்பண்டுக்காக இருக்கேன் அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் சொல்லலாம் ஒரு நல்ல ஃபீலிங் தான் அங்கங்கே நான் வந்து எல்இடி கேண்டில்ஸ் வச்சுருக்கேன் நான் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எப்பெல்லாம் டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபேஸ் காட்ட சொன்னிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப் உங்களுக்காக தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ட் கேண்டில் கிச்சன்லேருந்து நம்ம சென்டர்ட் கேண்டில்ஸ் பேர்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹாலுக்கு ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சென்டர்ட் கேண்டில்ஸை லைட் பண்ணி வச்சுட்டு ஸோ நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும் இப்போ நான் கொண்டு வரது பார்த்திங்கன்னா ஆயில் டிஃப்யூசர் இதில் வந்து நான் அரோம் ஆயில் யூஸ் பண்ணல இதுக்கு பதிலாக நான் லைட் கேண்டில் மட்டும் லைட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் என்ட்ரன்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணி தான் சப்ரைஸ் பண்ண போகிறேன் ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப இதில் ஒரு ஷேடோ தெரியும் ஸோ அழகாக இருக்கும் அதுக்காக இங்கே வச்சிருக்கேன் எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க இந்த டேபிள் டெக்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை டென் பண்ணி தான் இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினேன் இங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே ரெண்டு லேடி கேண்டல்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து நான் ஆயில் டிஃப்யூசர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுவும் பார்க்க அழகாக இருக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹீரோ ஆஃப் த பார்ட்டி கேக் எடுக்க போகிறேன் கேக்கை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு கேக் ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப கொஞ்சம் சில்லுன்னு அதுக்காக வச்சுட்டேன் இப்போ இதை கொண்டு போய் டேபிளில் வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு என்னால் கண்டிப்பாக அந்த பர்த்டே எதுவுமே மறக்க முடியாது ஸோ எல்லா லைட்ஸ்ஸுமே ஆஃப் பண்ணிவிட்டேன் என் பையன் என்கிட்ட ஓட ஓடமாக இருந்தால் கேண்டல்ஸ் லைட் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்க வாங்கினது அவங்களுக்கு தெரியாது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு வீடு பார்க்க டெக்கரேட் பண்ணியிருக்கதும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ப்ளோ பண்ணிவிட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க என் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஏனே தெரில நான் கூட அவன் ரொம்ப அடம்பிடிப்பான் எனக்கு பேர்தே இல்லையோ அப்படின்னு நினைப்பான்டோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படியே இருந்தாலும் அவனவே கேக் கட் பண்ண சொல்லிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அவன் வந்து ரொம்ப என்ன சொல்லன்னு தெரில ஒரு அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு கூட எனக்கு சொல்லத் தரல அவ்வளோ ஒரு என்கரேஜிங்காக அவங்க அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னோடனே அவங்க அவங்கள வந்து கேக் கட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தருணம் இது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிச்சு ஸோ அதனால தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக இந்த பார்ட்டி வந்து சின்ன பார்ட்டி தான் கிஃப்ட் ஓட போது அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கீ செயினும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்டே தான் பிரபாகரன் கிட்டே தான் மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு செயின் ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் இந்த பார்ட்டி இதெல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளாக் இதோட முடியுதுங்க கேக்கோட டெக்கரேஷன் அப்புறம் நான் வீட்டில் பண்ண டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவித ஸ்பெஷலாக அந்த பிளாகை நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரே ஒரு லைட் மட்டும்தான் காமன் பாத்ரூம் பக்கத்தில் நான் ஆன் பண்ணியிருந்தேன் ஏன்னா எல்லாமே ஆன் பண்ணோம்னா லைட்ஸ் எல்லாமே டிம்மாக தெரியுங்கிறதுக்காக நான் ஆன் பண்ணல லைவாக தான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த பிளாக் இதோட முடியலங்க நெக்ஸ்ட் டே நான் என்னென்னால் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத டக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூர் நெக்ஸ்ட் வீடியோ